ஏய், என்ன மச்சான் பிளானு? பாண்டி போறோம், ஃபுல்லா குடிக்கிறோம், மாட்டையாறோம், காலையில கப்பு சிப்புன்னு வீடு கிளம்புறோம். டேய், எதுக்குடா பாண்டிக்கு சரக்கு சீப்பா கிடைக்கும்னா? ம், ஏ மச்சான், அங்கேயும் அதே ரேட்டு தான்டா, போக வர செலவு வேற. இப்பெல்லாம் வாங்கிட்டு வரும்போது பாட்டில பிடிச்சி திருப்பி கடலையே கொடுத்துட்றாங்கடா. இதெல்லாம் போட்டு கொடுக்குறது யார் தெரியுமா? எல்லாம் அந்த கடைக்காரனுங்க தான். மச்சான், பாண்டிச்சேரின்றது ஒரு எலிப்பொறி மாதிரிடா. நம்மெல்லாம் எலி மாதிரி, நம்ம தான் சரக்காக ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிறோம். அதனால என்ன சொல்ல வரேன்? சாப்பிட்டு சைலண்டா இரு. கரெக்டு தான் மச்சான், பேச்சுலராக இருக்க ஒவ்வொருத்தனும் போக வேண்டிய இடம் தெரியுமா? பாண்டிச்சேரி தாண்டா. என்ன சொல்ற? ஆமாம். ஏய், ஒரு நிமிஷம், ஏய் சைலன்ஸ் சைலன்ஸ், சும்மா ரெடி, ஏய் நாங்கள் சைலண்டாக தாண்டா இருக்கோம். ஹலோ, ஆ சொல்லு பேபி. ஆமாண்டா, இவனுக்கு மட்டும் யாருன்னே தெரியல மச்சான், ஃபோன் பண்ணே இருக்கிறாங்க. ஏய் சும்மாரா. ஆமாம், என்ன பண்ணுறது? பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வாடா. சோ ஐ திங்க் அநேகமா அது என் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் பூஜாவா தான் மச்சா இருக்கும். ஓ, ஆரம்பிச்சிட்டாண்டாடி, கொஞ்சம் சைலண்டா வாடா. ஏய், நீ பார்த்து ஓட்டுறா. சைட்ல போலீஸ்காரங்களாம் நிற்பாங்க, அவங்கள மட்டும் பார்க்காமயே ஓட்டிடு. நிறுத்திடாதண்ணா, மீட் பண்ணுவோம். ப்ராமிஸ்டா? ஆ, ஒரு நிமிஷம். டேய், வண்டியை ஸ்லோ பண்ணுறேன், ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கொடுக்கலாம்டா. டேய், நமக்கு எதுக்குடா? ஆமாம் இருக்கடா. சார், ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா? ஏறுங்க சார். சரக்கெல்லாம் இல்லை. பீராவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லை, வேணாம். கிளைண்ட்ஸ்லாம் கூட தான் இருக்காங்க, ப்ராமிஸாக நாளைக்கு கூட தான் இருப்பேன். போனோம் இதேதான். நீ மூணு வாட்டி சொல்லிட்ட, இப்போ உன் பிளான் என்ன? எங்க கூட ஓசிலேயே பாண்டிச்சேரி வரைக்கும் வரணும், அதானே? நடத்து நடத்து.
முக்கிய செய்தி. நேற்று இரவு கிழக்கு கடற்கரை சாலை சென்னை புதுச்சேரி செல்லும் வழியில் மூன்று வாலிபர்கள் மர்மமான முறையில் இறந்துள்ளனர். மூவரையும் சுட்டுக் கொலை செய்துள்ளார்கள் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த மூன்று நாட்களில் இதுவரை ஆறு பேர் இதே முறையில் வெவ்வேறு இடத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். கொலைகாரன் சைக்கோவாகவும் இருக்கலாம் என்ற கண்ணோட்டத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்பின் தெரியாதவர்கள் யாரையும் வாகனத்தில் ஏற்ற வேண்டாம் என்றும் நெடுஞ்சாலையில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும் மக்களுக்கு போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்த சைக்கோ கொலைகளால் மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என்ன பண்ணுவ நீங்க அவனை சுற்றக்கூடாது சொல்லுமா? நோ சார், வேற வழி இல்லை சார். பிரைவேட் டிஃபென்ஸ், நான் அவனை ஷூட் பண்ணல, நான் அவன் ஷூட் பண்ணிருப்பான். ஆனா நமக்கு இருந்த ஒரே எவிடன்ஸ் அந்த கோபி தான். அவனை வச்சு அந்த ஸ்மக்லிங் கேங்க பிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த கேங்கோட பெரிய சப்போர்ட் அந்த எம்எல்ஏ. தெரியும், எம்எல்ஏ பொன்மலை. ஆமாம் சார். ஆனால் எவிடன்ஸ் என்ன இருக்கு நம்மகிட்ட? அவனை எப்படி பிடிப்பேன்? பேசிய. நோ சார், சொல்லுங்க சார். இப்போ சிட்டியில் வேற தெரியும், சைக்கோ சீரியல் கில்லர். அந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ண சார். பட் இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் சார். எல்லாம் முடிச்சையா? சோலமன், இந்த சீரியல் கில்லர் கேஸை வேற ஆஃபீஸர்ஸுக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் தான் உன் பேரை பேனலில் கொடுத்துருக்கேன். இப்போ எலெக்ஷன் டைம் வேற, என்ன ப்ரெஷர்னு உனக்கே தெரியும். எம்எல்ஏ கேஸை விடு, அந்த கௌதம் பார்த்துக்குவார். சோலமன், மூணு நாளில் ஆறு கொலை. அந்த கொலைகாரன் எப்போ வரான், எப்படி வரான், அந்த கொலைக்கு பின்னாடி மோட்டிவ் இருக்கா, அதுவும் தெரியல. மீடியாவில் கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க. டிவி பார்க்குறீங்களா? என்ன செய்வோமோ. அடுத்த கொலை அவன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சே ஆகணும்.